வணக்கம். வையகிரா தமிழ்ச்செல்வி. இன்றைக்கி உங்களோட ஒரு சிறுகதை ஒன்று பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். இந்த கதையை எழுதினது மேலாண்மை பொன்னுச்சாமி என்கின்ற எழுத்தாளர். இதுவும் ஒரு ஓவிய கதை போட்டி, ஓவியமே ஒரு கதை சொல்லு அப்படின்ற ஒரு கதை போட்டியில் தான் இது முதல் பரிசு பெற்ற கதை. இந்த கதை வெளியான ஆண்டு 1/12/2002 இந்த கதை வெளியாகிருக்கு, பரிசு பெற்ற கதை. அந்த கதை நாயகனுடைய பெயர் பூர்ணச்சந்திரன். அவன் என்ன செய்வான் அப்படின்னா, போயிட்டுருப்பான், ஃப்ளாட் பாரத்தில் போயிட்டுருப்பான். எப்படி போயிட்டுருப்பான்னு கேட்டிங்கனாக்க, ஒரு 4 சக்கரம் உள்ள தரையோடு தரையாக இருக்கக்கூடிய ஒரு மரப்பலகை, அதில் நம்ம காட்சியில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மரப்பலகையில் அவர் உட்காந்து, அந்த பையன் அவர் உட்காந்துட்டு கையால் உந்தி தான், அதுவும் ஒரு தன்னுடைய வலது கையால் உந்தி தான் அந்த வண்டியை நகர்த்தக்கூடிய ஒரு நிலைமை. அந்தளவுக்கு உடல் ஊனம் அதுதான் ஒரு மாற்றுத்திறனாளி. இன்றைக்கி பாஷையில் சொன்னோம் அப்படின்னா, இன்றைய வார்த்தைகளில் சொன்னோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளி. கிட்டத்தட்ட அப்போ பார்த்திங்கன்னா இது ஊனம், உடல் ஊனம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ போய் பார்க்குறான், ஒரு அந்த ஃப்ளாட் படத்தில் போகும்போது ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் கடைனா என்ன, ஒரு ஒரு பெரிய ஒரு திட்டு, அது மேலே ஒரு முழு தட்டு, அவ்வளோதான். ஒரு தட்டில் இனிப்பு கேக் இருக்குது, இன்னொன்றில் உளுந்த வடை, இன்னொன்றில் பஜ்ஜி, இது மூணு இருக்குது. இவன் அண்ணாந்து பார்க்குறான். இவன் அண்ணாந்து பார்க்கும் பொழுது, இப்போ நாம் அண்ணாந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஆகாயம் வந்து நமக்கு பெரிய கூரையாக தெரியும். ஆனால் அவனுக்கு அந்த ஏன்னா அவன் தரையோட தரையாக உட்காந்துருக்கிறதுனால இந்த தரை, இந்த பலகை, அந்த பண்டங்கள் வைத்திருக்கக்கூடிய பலகையே அவனுக்கு ஒரு பெரிய ஆகாயம் மாதிரி தெரியுது. அவன் கடைக்காரன் பார்க்குறான், எங்கே குரல் வந்த திசையை பார்க்குறான் தெரியல. அப்புறம் எட்டி இப்படி பார்க்குறான், எட்டி பார்க்கும்பொழுது கீழே போ அந்த பூர்ணச்சந்திரன் உட்காந்துருக்கிறது தெரியுது. ரொம்ப அலட்சியமாக, அட நீயா அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா அப்படின்னு சொல்லி அவன் கொடுக்குறான் கேக்கை, வந்து இனிப்பு கேக்கை எடுத்து கொடுக்குறான். அப்போ அவனுக்கு அதை அவனுடைய அலட்சியம், அந்த கடைக்காரருடைய அலட்சியெல்லாம் இவனுக்கு பெருசாக தோணவே இல்லை. ஏன்னா இத்தனை நாட்கள் எத்தனையோ அவமதிப்புகள், எத்தனையோ அவமானங்கள், நிராகரிப்பு, இந்த மாதிரி வலி வார்த்தைகள், மற்றவங்க கொடுக்கக்கூடிய வந்து கோபப்படுறது, திட்டுறது, அந்த மாதிரிலாம் நிறைய அவன் வந்து அவமானங்களை சந்தித்ததுனால அவனுக்கு அந்த ஒரு வழியாக தெரியல. ஆனால் அவன் அதை வாங்கிக்கிட்டு வந்தவன்ட்டு வந்து உட்காந்து அதை கடிக்கிறான். அப்போ கடிக்கும்பொழுது அந்த கேக்கை கடித்து சாப்பிட போகும்பொழுது தான் அவனுக்கு முன்னாடி வந்து ஒரு நாய் வந்து நிற்கிது. அந்த நாய் என்ன வண்ணத்தில் இருக்குன்னு பாருங்கள், தேன் கலரில் இருக்காமா. அந்த நாய் வந்து நிற்கும்போது இவனுக்கு அப்படியே அந்த நாயை பார்த்தோன்னு அவனுக்கு என்ன சொல்கிறது, இவனுக்கு எங்கேயுமே இவனுக்கு அன்புன்றது எதுவுமே கிடைச்சதே இல்லை. இவனுக்கு எது கிடைக்கலையோ அதை தான் இவன் மனதில் நிரப்பி வச்சுருக்கான். அந்த நாயை பார்த்த உடனே இவன் முகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சதை பகுதியில் இருந்தும் அந்த அன்பு தான் வெளிப்படுது. இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, உடனே அந்த நாய்க்கு தான் வாயில் கடித்த அந்த கேக்கை கீழே துப்புறான். உடனே அந்த நாய்க்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த நாய் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, அதை அப்படியே வாழை ஆட்டிக்கிட்டு இவன் முகத்தில் இருக்கிற அன்பு அந்த நாய் புரிஞ்சிக்கிட்ட மாதிரி அப்படி வந்து அந்த கேக் எடுத்து அதை சாப்பிடுது. அப்போ இவன் கேக்கை வந்து கடிச்சு கடிச்சு அதில் தூக்கி போடுறான். அந்த நாய் சாப்பிட்டுட்டு போகுது. அதை சாப்பிட்டு போனதுக்கப்புறம் இவனுக்கு தோணுது, அப்படியே இந்த என்ன சொல்கிறது, இந்த உலகத்தில் இருக்க காற்று, ஏன்னா காற்று தான் இடைவெளி இல்லாமல் புகுந்து செல்லக்கூடிய ஒன்று, இந்த காற்றையே அன்பால் நிரப்பணும் அப்படின்ற அளவுக்கு இவன் மனசுக்குள்ள வந்து அன்பு அப்படியே பிரவாகமாக பொங்குது. மற்றவங்களுக்கு அப்படி கொடுக்கணும், இந்த அன்பை தான் வெளிப்படுத்தணும் அப்படின்றது, ஏன்னா அதுதான் இந்த உலகத்தில் கிடைக்கவே இல்லை தனக்கு அப்படின்றதுனால. அப்புறம் அப்படியே அந்த அவன் அந்த சாப்பிட்ட வலது கையினாலேயே என்ன செய்கிறான் அப்படின்னா, கீழே தரையை உந்தி தள்ளி அந்த வண்டியில் அப்படியே நகர்ந்து போகிறான். அவன் அப்படி போகும் பொழுது அவனுடைய தோற்றம் எப்படி இருக்குது அப்படின்னா, அவனுக்கு இடது கை இருக்குது. அந்த இடது கை எப்படி இருக்குது அப்படின்னா, சும்மா தொங்கிட்டு இருக்கு. எப்படின்னா, ஒரு ஈர கயிறுக்கும் காஞ்ச கயிறுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. இந்த கதையில் இந்த எழுத்தாளர் பயன்படுத்தியிருக்கக்கூடிய உதாரணங்கள், பயன்படுத்திக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே உண்மையிலே ரொம்ப அனுபவித்து ரசிக்கிற மாதிரி நல்ல நமக்கு வந்து வித்தியாசமாக இருக்குது. அந்த ஈர கயிறு மாதிரி இந்த கை தொங்கிட்டுருக்கு. அந்த கயிறு கை வந்து தூக்க முடியாது, அங்கிட்டு இங்கிட்ட நகர்த்த முடியாது. ஆனால் அந்த முலங்கையில் மட்டும் ஒரு சின்ன அசைவு இருக்கும், மணிக்கட்டில் சின்ன அசைவு இருக்கும். அப்போ அந்த கை வந்து எதையாவது ஒரு பொருளை பற்ற முடியும், ஏதாவது பிடிக்க முடியும், ஆனால் அந்த அளவுக்கு உறுதியாக பிடிக்க முடியாது. அந்த கையில் ஒரு பை வச்சுருக்கேன். பூர்ணச்சந்திரன் வந்து அந்த கையில் ஒரு பை வச்சுருக்கார். அந்த பைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் பழைய துணிகள், அப்புறம் வண்ண பொடி கொண்ட கிண்ணங்கள், சாக் பீஸு, கலர் சாக் பீஸு, இது எல்லாமே அந்த பைக்கில் வச்சுருக்கிறான். இவன் போய் அவன் போகும்போது அப்படியே நடந்து அந்த வண்டியில் அப்படியே உந்திட்டு போகும்பொழுது, சாப்பிட்ட கையை தான் தரையில் வச்சு சாப்பிட்ற கையை தான் கீழே வச்சு தான் அந்த தள்ளிட்டு போகிறான். போகும்பொழுது அங்கே
ஃப்ளாட் பாரத்தில் ஆள் இல்லாத இடமாக ஒரு இடம் கிடைக்கணுமே நமக்கு அப்படின்னு போகும்போது அவனுக்கு அப்படி ஒரு ஆதங்கம் இருக்குது. ஆள் இல்லாத இடமா கிடைச்சா பரவாயில்ல, ஏன்னா இவன் உட்காந்து ஓவியம் வரைகிறதுக்கு ஒரு யாருமே கும்பல் இல்லாத ஒரு இடம் கிடைக்குது. அந்த இடத்துக்கு போன உடனே சரி இந்த இடத்த தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்போ தான் அந்த சுவரெல்லாம் பார்க்குறான். அந்த சுவரில் எல்லாமே என்ன ஒட்டியிருக்கு அப்படின்னா, அப்போ வந்து இடைத்தேர்தல் நடக்குது. அதனால் அந்த இடைத்தேர்தல் நடக்கும் பொழுது அந்த சுவரில் எல்லா கட்சிகளினுடைய போஸ்டர்களும் ஒட்டியிருக்கும். அந்த போஸ்டரெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஓட்டுக்காக வெறிக்க கையில் ஏந்திருக்கிற திருவோடு மாதிரி அவனுக்கு தோணுது. இந்த இந்த விதவிதமான ஒரு முகங்கள், அம்மா அப்பா படங்கள் எல்லாமே அதில் இருக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு இப்போ இடைத்தேர்தல் நடக்குது அப்படிங்கிறதுனால இதையெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்த போய் தேர்ந்தெடுக்கிறான். அப்போ அவனுக்கு தோணுது, இன்றைக்கி தான் போலிங் நடக்குது, அன்றைக்கி இவன் வரைய போகிறான், அன்றைக்கி தான் அந்த போலிங் நடக்குது, இதெல்லாம் என்ன கூத்து, ஏன் இப்படிலாம் மனிதர்கள் இருக்காங்க அப்படின்லாம் யோசிக்கிறான். குந்தியெல்லாம் இந்த மாதிரி வந்து தேர்தல் நடக்கிற நாள் அப்படின்னா மந்திரிகளே வந்து இறங்கி வந்து அந்த மக்கள்கிட்ட நல்ல என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க, திடீர்னு என்ன சாலை வசதி செஞ்சு தருவாங்க, குடியிருப்பு வசதி செஞ்சு தருவாங்க, நீர் வசதி செஞ்சு தருவாங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஆண்டு பாருங்கள், 2002 இந்த கதை எழுதியிருக்காரு. அன்றைக்கே இந்த மாதிரியான கருத்தை அந்த ஆசிரியர் வந்து பதிவு செய்கிறார். இன்றைக்கெல்லாம் வந்து எத்தனை மனித தலைகள் உருளுமோ, என்ன கூத்து நடக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் அச்சம் இவனுடைய மனதில் எழுது. இவன் தான் இவனுடைய கோணத்திலிருந்து அவர் யோசிக்கிறார். முந்தையெல்லாம் அப்படி நடந்திருக்கும், இப்போல்லாம் என்ன நடக்குது, என்ன இன்றைக்கி என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். சரி அப்படின்னு நினச்சிக்கிட்டே என்ன நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தன்னைத்தானே நந்துக்கிறான். கையும் காலும் இல்லாத அந்த ஊனப்பாயிலால் நம்மளால் என்ன செய்ய முடியும், சகிச்சுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல போய் உட்காந்து என்ன படம் வரையலான்னு யோசிக்கும் பொழுது ராமர் படம் வரையலாம் அப்படின்னு தோணுது. அப்படியே ராமர் படம் வரையும் பொழுது அவன் கண்களை மூடி பார்க்குறான். அந்த ராமரோட கருணீல நிறம், அந்த கண்களில் இருக்கக்கூடிய கனிவு, அந்த சிவப்பு உதட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறு புன்னகை, அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆபரணத்தினுடைய வண்ணம், அவருடைய கையில் இருக்கக்கூடிய வில்லினுடைய வர்ணம், எல்லாமே அவனுக்கு அப்படியே கற்பனையில் வருது. அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா உடனே கண்களை திறந்து அந்த உருவத்தை அப்படியே மனதில் இருந்த கற்பனையானது அவன் கை வழியாக லாவகமாக வருது. அப்படியே வளைவுகளாகவும் கோடுகளாகவும் மாறி 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 அந்த கற்பனை, மனிதனுடைய கற்பனை அப்படியே கை வழியாக அப்படியே ஊற்றாக வந்து அந்த உருவமாக உருவாகுது. ஓவியம் அந்த முடிய போகிற நேரத்தில் என்ன பேர் போடலாம், பூர்ணன் போடலாமா அல்லது பூர்ணச்சந்திரன் அப்படின்னு போடலாமா அப்படின்னு யோசிக்கிறான். அந்த பெயர், இவனுக்கு பூர்ணச்சந்திரன் பேர் வந்ததே பெரிய காமெடியாக இருக்கும். இவனுக்கு அந்த பேரை நினைக்கும் பொழுதே ஒருவேளை விதியே தன்னை வந்து பரிகசிக்குதோ, விதியே நம்மளை வந்து ரொம்ப நக்கல் அடிக்குதோ அப்படின்னு தோணும். ஏன்னா இப்படி கை கால் ஊனமான ஒருத்தனுக்கு பூர்ணச்சந்திரன் அப்படின்ற பேர் வந்து பொருந்தாத மாதிரி தெரியுது. அவங்க அம்மா அவன் அப்படியே ஞாபகங்கள் ஓடுது. அவங்க அம்மா எவ்வளோ ஒரு கற்பனையோட பேரை வந்து அவன் கரு உருவான பொழுதே அந்த பேரை அவங்க தீர்மானிச்சிட்டாங்களாம். அவங்க சொல்லுவாங்க அந்த மனசில் அந்த பேரை கற்பனையை வச்சுக்கிட்டு கருவில் தண்ணியும் தாங்கிக்கிட்டு அவங்க வந்து எப்படி தன்னை வந்து ஒரு சதையாக உருவமாக ஒரு அழகான உருவமாக பெற்றெடுத்தாங்க. அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், டேய் உண்மையாக நீ பிறந்த போது அப்படியே என்ன ஒரு அழக தங்க பழமாக இருந்தடா, அந்த பூர்ணச்சந்திரன் அப்படிங்கிற பேர் உனக்கு மட்டும்தாண்டா செல்லும், அந்த அளவுக்கு நீ அழகாக இருந்தடா அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசுவாங்களாம். அப்போ ஒரு அந்த சமயத்தில் இவனுக்கு ஒரு 3 வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கான். 3 அப்புறம் அவனுக்கு காய்ச்சல் வந்திருக்கு. அந்த காய்ச்சல் வந்ததுக்கப்புறம் ஒரு அறியாமை, சரியான மருத்துவம் இல்லாமை, இதனால் எல்லாம் அவனுக்கு வந்து திடீர்னு கை கால் எல்லாமே சூம்பி இந்த மாதிரி ஒரு உருவம் வந்துருச்சு. அவங்க அம்மா சொல்லுவாங்க, அவங்க அம்மா அழுவாங்க, அட கூத்துவனே உனக்கு வந்து கண்ணே கிடையாதா, உனக்கு கொஞ்சம் கூட மனசில் ஈவிறக்கமே கிடையாதா, இப்படி என் பிள்ளைய இப்படி வந்து உருவத்தை குலைச்சிட்டியே, உருவத்தை செதைச்சிட்டியே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அழுதது ஞாபகம் இருக்கும். அப்படியே அந்த அழுகும் பொழுது இவனுக்கு அந்த அம்மாவினுடைய ஒரு அரவணைப்பு, எல்லாருக்குமே அவங்க அம்மாவுடைய அரவணைப்பு அருகாமை அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப சுகம் கொடுக்கும். அப்படியே அந்த வயசில் அதெல்லாம் சுகமாக இருக்கு அவனுக்கு அவங்க அம்மா கூட இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட அம்மாவை அந்த குடிகார வன்முறையினால தான் அவங்க அம்மா இறந்து போகிறாங்க. அவங்க அப்பா வந்து குடிச்சிட்டு வந்து அவன் போட்டு அடிக்கிறது, வயிற்றில் போட்டு மிதிக்கிறது, முடியை பிடிச்சி இழுத்து ரொம்ப வன்கொடுமை பண்ணுறது, கடைசியில் அது பொறுக்க முடியாமையே தான் அவங்க இறந்து போயிடுறாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் அவங்க வன்கொடுமை பண்ணும் பொழுது இவன் வந்து அப்படியே பயந்து அலறி மூளையில் போய் பயந்து போய் உட்காந்துக்குவான். பார்த்து அழுதுகிட்டே இருப்பான். அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்.
அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஒரு ஜாதி வன்முறை நடக்கும். அந்த ஜாதி வன்முறை நடக்கும்போது ஜாதி வன்முறை மாதிரி இந்த உலகத்தில் வந்து ஒரு கொடுமையான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இந்த ஜாதி வன்முறை வரும்பொழுது யாருமே மனித உயிர்களை வந்து மதிக்கிறதே கிடையாது. ஒருத்தன் சொல்கிறான், எங்கள் காதில் விழுகுது, நான் நம்ம பக்கம் 4 பேர் விழுந்துட்டாண்டா, ஆனால் அங்கிட்டு 11 பேர் செத்துட்டாண்டா அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி பேச்சுக்களை எல்லாம் அவன் கேட்குறான். இது என்னடா உலகம், கொஞ்சம் கூட ஒரு அன்பே இல்லாத உலகமாக இது அப்படின்னு சொல்லி இவன் நினைப்பான். இந்த வன்முறை நடக்கும் பொழுது அவங்க அப்பாவையும் வந்து இதே மாதிரி அந்த வன்முறைக்கு ஆளாகி சிதஞ்சு போய் அவங்க அப்பாவை உயிர் போய் தூக்கிட்டு வருவாங்க. அப்போ அந்த நிமிஷத்துலேருந்து இவன் ரொம்ப அனாதை ஆயிடுறான். அப்புறம் கடன்காரங்க இவன் வீட்டை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் நிராதரமாக வெளியில் விடப்படுறான். இவனுக்கு அந்த யார் முகத்திலையும் இவனுக்கான ஒரு கனிவை இவனால் பார்க்கவே முடியல. யாருக்கிட்டையும் ஒரு ஈவிரக்கம் எதையுமே இவனால் பார்க்க முடியல. அந்த மனித மனங்களுடைய இறுக்கம், இரக்கம் என்பதற்கு பதிலாக இறுக்கம், அதை தான் அவனால் உணர முடியுது. அவங்களுடைய என்ன சொல்கிறது, அலட்சிய போக்கு, அந்த அதெல்லாம் அவன் அனுபவிக்கும் பொழுது அந்த ஊரில் இருக்கவே அவனுக்கு பிடிக்கல. அப்போ தான் அந்த அந்த ஊரோட அந்த தலைநகருக்கு வரான். வந்ததுக்கப்புறம் எங்கேயாவது பழைக்கிறதுக்கு ஒரு வழி தேடணும். அப்போ என்ன தோணும் அப்படின்னா, இவனுக்கு இந்த ஊனமே அவனுக்கு வந்து ஒரு கலையை கற்றுக் கொடுத்ததோ அப்படிங்கிற அளவுக்கு இவன் உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் எலும்பு எல்லாமே மூளைக்கு போய் ஒரு மிகப்பெரிய ஆற்றலை உடைய ஒரு ஓவியனாக இவனை மாற்றிவிட்டதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கலை திறமை வந்து இவனுக்கு இருக்கும். இவனுக்கு பிச்சை எடுக்கவே பிடிக்காது. அப்போ அவன் என்ன செய்வான் அப்படின்னா, இந்த மாதிரி வரைந்து அதை யாராவது அவனுக்கு வந்து கொடுக்கின்ற காசில் தான் அவன் உயிர் வாழ்ந்துட்டுருப்பான். அந்த மாதிரி தான் இப்போ வாழ்க்கை நடந்துகிட்ருக்கு. இப்போ இன்றைக்கும் வந்து நடக்கக்கூடியது தேர்தல் தான் நடந்துகிட்ருக்கு. இவன் ஓவியம் வரைஞ்சிட்ருக்கான், ஓவியம் வரைஞ்சிட்டு முடிக்க போகிறான். இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்குது. அப்போ இடது கையில் வில்லு வரைஞ்சிட்டான். அப்போ வலது கையில் என்ன இருக்கணும், அம்பு இருக்கணும். இவன் ஒரு நிமிஷம் இவன் மனசுக்குள்ளே அப்படியே ஒரு குறுக்கு நெடுக்குமா வந்து எண்ணங்களினுடைய போராட்டம் நடக்குது. மனசில் நினைச்சு பார்க்குறான், வந்து ஒரு அன்பே உருவான ராமர் உடைய கையில் அம்பை கொடுக்குறதா, இது ஒரு வன்முறையினுடைய அடையாளமாக இருக்காதா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இந்த அன்பே உருவான ராமர் வந்து எப்படி ஒரு கலவரத்தினுடைய அடையாளமாக மாற முடிஞ்சது அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அப்போ இன்னொரு யோசனை தோணுது, ஜனநாயகத்தின் அடையாளமான தேர்தலே ஒரு வன்முறையாக மாறும் பொழுது இந்த அன்பின் உருவான அன்பே உருவான ராமர் கூட ஒரு வன்முறையின் அடையாளமாக மாற முடியும், பிரிவினையின் அடையாளமாக மாற முடியும் அப்படிங்கிறத அவன் உணர்றான். அப்போ தான் அவனுக்கு தோணுது, இந்த கையில் வந்து அம்பு வலது கையில் அம்பு இல்லாமல் வேற ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அன்பின் உருவமான ஒரு புறாவை நாம் ஏன் வரையக்கூடாது அப்படின்னு அவன் நினைக்கிறான். அந்த கையில் வில்லுக்கு அம்புக்கு பதிலாக புறாவை வரையணும் அப்படின்னு அவன் நினச்சி அவனுடைய கவனம் முழுக்கே அவன் சுற்றி இருக்கக்கூடிய இந்த பரபரப்புக்களில் எதுலையுமே கிடையாது. அவனுடைய கவனம் முழுக்க அந்த ராமருடைய படத்தை முழுமைப்படுத்தணும், அந்த இடத்துல புறா தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் புறா வரைகிறதுக்கு தயாராகிறான். இப்போ இந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பேருந்து நிலையத்தில் இந்த கோஷ்டியெல்லாம் இருக்கும் இல்லையா. அப்போ தாக்கப்போன கோஷ்டிகள் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, அந்த எதிர்கோஷ்டியினுடைய தாக்குதலில் தாக்கு பிடிக்க முடியாமல் எல்லாம் ஓடி வர்றாங்க, தட தடத்தடன்னு ஓடி வர்றாங்க. கையில் எல்லார் கையிலையும் உருட்டுக்கட்டை இருக்குது. அப்போ அந்த தாக்குவதற்கு தொடர்ந்து ஓடி வரக்கூடியவங்களும் கையில் உருட்டுக்கட்டையோடு ஓடி வராங்க. இவன் வரைகிற அந்த நிமிஷத்தில் அந்த மாதிரி ஓடி வந்தவன் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா, இவன் மேலே மோதிடுறான். அப்போ மோதும் பொழுது இவன் இடறி விழுந்துடுறான். விழுந்த வேகத்தில் இன்னொரு கால் வந்து அவனுடைய நெஞ்சு மேலே ஒருத்தான் ஏறி மிதிக்கிறான். மிதிக்கும் பொழுது உருட்டுக்கட்டையினால் ஓங்கி அவன் முகத்திலேயே அடிக்கிறாங்க. அடித்த வகையில் அப்படியே எல்லோரும் ஓடிட்டே இருக்காங்க. ஆனால் எல்லாரும் அந்த கலவரம் எல்லாமே அடங்கிருச்சு. ஆனால் இவன் மட்டும், பூர்ணச்சந்திரன் மட்டும் அப்படியே ஒரு பிணமாக அந்த இடத்துல படுத்து கிடக்கிறான். ராமருடைய வலது கை இன்னும் வந்து முழுமையடையாமையே இருக்கு. அந்த ராமருடைய கையில் அந்த புறாவை வரையணும் அப்படின்னு நினச்ச நேரத்தில் அவன் அப்படி விழுந்து இறந்து போயிடுறான். ஆனால் இவனுடைய வலது கை மட்டும் சிதிலமடையாமல் இருக்குது, ஆனால் நீண்டு கிடக்கு. சிதிலமடையாமல் அதே வரைகிறதுக்கு முயற்சி பண்ண அந்த நிலையிலேயே நீண்டு கிடக்கு. ஆனால் ராமருடைய கை இன்னும் முழுமை பெறாமல் இருக்குது. இந்த ராமருடைய கை முழுமை பெறுமா? அந்த அமைதியின் உருவமான சாந்த பேரொழியானது, அந்த புறாவினுடைய சின்னத்தோடு அந்த ராமர் உருவம் முழுமை பெறுமா அப்படிங்கிற ஒரு ஏக்கக்குறியோடையே இந்த கதை, ஏக்க கேள்வியோடையே இந்த கதை முடிவடைகிறது. இந்த அந்த நேரத்தில் ஒரு அந்த தெருவோரத்தில் இருந்த ஒரு குப்பை தொட்டியிலிருந்து ஒரு நாய் வெளியில் வருது. வந்து இவன் மேலே வடியக்கூடிய ரத்தத்தை வந்து முகர்ந்து பார்க்குது. ஆனால் அந்த ரத்தத்தை வந்து அந்த நாய் நக்கிரலை.
அப்படியே வந்து பார்த்துட்டு அது விலகிறது. அதுக்கு கூட ஒரு ஊமை சொல்கிறார், அவருடைய அந்த பூர்ணச்சந்திரனோட அந்த ரத்தத்தில் அன்பினுடைய வாசம் வீசுறதுனால தான் அந்த நாய் வந்து அந்த ரத்தத்தை கூட நக்கி பார்க்காம அது போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கதை முடிவடைகிறது. இது ஒரு கற்பனை கதையாக ஒரு ஒரு படத்தில் தன்னுடைய எண்ணங்களையெல்லாம் இந்த ஆசிரியர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. சில சமயங்களில் கதை கூட கதை நிகழ்வுகளில் கூட கற்பனைன்னு சொல்லுவோம், ஆனால் அதை விட நிஜத்தில் உண்மையிலேயே நடக்கக்கூடிய விஷயங்கள் இதை விட கொடூரமாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இந்த கதை கற்பனையாக இருந்தால் கூட ஒரு உண்மையாக ஒரு நிகழ்வு போல் அதில் வந்து அந்த ஒரு அன்பினுடைய ஊற்று இந்த கதையில் அப்படியே மனதை வருடி கொடுக்கறது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கும் இந்த கதை பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.